தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டில் அரசு பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கை அதிகரிப்பு. 600,000 அதிகமான மாணவர்கள் சேர்ந்திருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை தகவல். தமிழகத்தில் செப்டம்பர் 15 உள்ளாட்சி தேர்தலை நடத்த ஏற்பாடுகள் தீவிரம். வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது மாநில தேர்தல் ஆணையம். கும்பகோணம் அருகே பாபநாசம் நெல் கொள்முதல் நிலையத்தை திடீரென மூடியதால் விவசாயிகள் அவதி. 25 நெல் கொள்முதல் செய்யாததால் சாலை மறியலில் ஈடுபட்ட கடலூர் விவசாயிகள். கடலூரில் அரசின் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் நெல்லுக்கு போதிய விலை இல்லை. தவிடு விலைக்கு கூட நெல்லை கொள்முதல் செய்யாததால் விவசாயிகள் வருத்தம். புதுச்சேரியில் மாடித் தோட்டங்களை ஊக்குவிக்க பொதுமக்களுக்கு இலவச காய்கறி விதைகள் விநியோகம். திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. மதுரை சிறப்பு ரயில்களின் பயண நேரங்களில் மாற்றம். தெற்கு ரயில்வே அறிவிப்பு. புதிய கல்விக் கொள்கை மாணவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப அமைக்கப்பட்டுள்ளது என்றும் இது தேசத்தை கட்டமைப்பதில் மிகப்பெரிய பங்காற்றுகிறது என்றும் பிரதமர் மோடி கூறியுள்ளார். வெள்ளம் புயல் போன்ற இயற்கை பேரிடர்களை துல்லியமாக கண்காணிக்கும் EOS 3 என்ற புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளை 2021 மூன்றாம் காலாண்டில் விண்ணில் ஏவ திட்டமிடப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மருத்துவ படிப்பில் இதர பிற்படுத்தப்பட்டோரான OBC பிரிவினருக்கு 27% ஒதுக்கீடு வழங்க மத்திய அமைச்சகம் முடிவு செய்துள்ளது. தனி வீடுகளின் கூரைகளில் 3 கிலோவாட் வரை சூரிய சக்தியை நிறுவுவதற்கு 40% வரை மானியம் வழங்கப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தலிபான்கள் ராணுவ அமைப்பு அல்ல, சாதாரண பொதுமக்கள்தான் என பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் கருத்து தெரிவித்துள்ளார். அனைத்து கிராமங்களுக்கும் இணைய வசதி அளிப்பதற்கான பாரத் நெட் திட்டத்தில் தமிழகம் இடம்பெறவில்லை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. டோக்கியோ ஒலிம்பிக் மகளிர் குத்துச்சண்டையில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் கொலம்பிய வீராங்கனை வேலன்சியாவிடம் இந்திய வீராங்கனை மேரிகோம் வீழ்ந்தார். ஆப்கானிஸ்தான் நாட்டின் வடக்கு பகுதியில் உள்ள காம்தேஸ் என்ற இடத்தில் கடும் வெள்ளப்பெருக்கால் 40 உயிரிழந்துள்ளனர். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் நடப்பு கல்வியாண்டில் சுமார் 600,000 மாணவர்கள் சேர்ந்திருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் நடப்பு கல்வியாண்டில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளிகள் மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் 400,000 மேற்பட்ட மாணவர்கள் சேர்ந்திருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. மேலும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 100,000 மாணவர்களும் உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் 100,000 மேற்பட்ட மாணவர்களும் சேர்ந்திருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. மொத்தமாக தமிழ்நாட்டில் நடப்பு கல்வியாண்டில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 600,000 மாணவர்கள் சேர்க்கை நடந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கல்வி கட்டணம் செலுத்த முடியாமல் தனியார் பள்ளிகளில் இருந்து வரும் மாணவர்களை அரசு பள்ளியில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தியுள்ள பள்ளிக்கல்வித்துறை கல்வி தொலைக்காட்சியில் சிறந்த முறையில் பாடம் நடத்தும் ஆசிரியர்களை தேர்வு செய்து விருதுகள் வழங்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டத்தில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் இந்த தகவல்கள் கூறப்பட்டுள்ளன.
தமிழகத்தில் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருநெல்வேலி, தென்காசி ஆகிய 9 மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சித் தேர்தல் நடத்தப்படாமல் உள்ளது. இந்த மாவட்டங்களில் செப்டம்பர் மாதம் 15 தேதிக்குள்ளாக தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் ஊரக உள்ளாட்சித் தேர்தலை நடத்தும் பணிகளை மாநில தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது. இதற்கான பூர்வாங்க பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. தேர்தல் நடவடிக்கைகள் தொடர்பாக தேர்தல் ஆணைய அதிகாரிகள், பணியாளர்கள் ஆகியோருடன் மாநில தேர்தல் ஆணையர் பழனிக்குமார் ஆலோசனை நடத்தினார். இதைத் தொடர்ந்து ஊரக உள்ளாட்சித் தேர்தலில் பயன்படுத்தப்பட உள்ள வாக்காளர் பட்டியல் மற்றும் வாக்குப்பதிவு சாவடிகளை உருவாக்குவதற்கான விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. 76 பக்கங்கள் கொண்ட வழிகாட்டு நெறிமுறையில் 35 பக்கங்களில் வாக்குச்சாவடி அமைப்பதற்கான அறிவுரைகள் குறித்து கூறப்பட்டுள்ளது. 9 மாவட்டங்களில் உள்ளாட்சித் தேர்தலை நடத்துவதற்கான பணிகள் தொடங்கப்பட்டிருப்பதன் மூலம் விரைவில் தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரியில் வீட்டுத் தோட்டங்கள் மற்றும் மாடிகளில் பசுமை காய்கறிகள் பயிரிடுவதை ஊக்குவிக்கும் வகையில் காய்கறி விதைகள் அடங்கிய இலவச தொகுப்பினை அரசின் தோட்டக்கலை பிரிவு சார்பில் இலவசமாக பொதுமக்களுக்கு வழங்கப்பட உள்ளது. இதற்கான தொடக்க விழா சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் ₹200 மதிப்பிலான விதைகள் அடங்கிய தொகுப்பை முதலமைச்சர் ரங்கசாமி பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கி திட்டத்தை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், அமைச்சர் சந்திர பிரியங்கா, வேளாண் துறை இயக்குநர் பாலகாந்தி மற்றும் வேளாண் துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ராமேஸ்வரம் பைசாபாத் ரயில் நிலையங்களுக்கு இடையே வாராந்திர அதிவேக சிறப்பு ரயில் இயக்க ரயில்வே வாரியம் அனுமதி அளித்துள்ளது. ராமேஸ்வரம் பைசாபாத் வாராந்திர சிறப்பு ரயில் செப்டம்பர் 19 முதல் மறு அறிவிப்பு வரும் வரை ஞாயிற்றுக்கிழமைகளில் ராமேஸ்வரத்திலிருந்து 11:55 மணிக்கு புறப்பட்டு புதன்கிழமை அதிகாலை 5:05 மணிக்கு பைசாபாத் சென்று சேரும். செங்கோட்டை சென்னை எழும்பூர் வாரம் மும்முறை சிலம்பு சிறப்பு ரயில் தற்பொழுது வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த ரயில் செப்டம்பர் 23 முதல் வியாழன் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் இயக்கப்பட இருக்கிறது. இந்த மாதத்தின் முன்பேர வர்த்தகத்தை முடிக்க வேண்டிய கடைசி நாள் என்பதால் பங்குச்சந்தைகள் உயிருடன் வர்த்தகத்தை நிறைவு செய்தன. மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் 209 புள்ளிகள் உயர்ந்தும் தேசிய பங்குச்சந்தை நிப்டி 69 புள்ளிகள் உயர்ந்தும் வர்த்தகத்தை நிறைவு செய்தன. வர்த்தகத்தின் முடிவில் ஹிண்டால்கோ 10%, டாடா ஸ்டீல் 7%, பஜாஜ் பின்சோப், பாரத் ஸ்டேட் வங்கி ஆகியவை தலா 4% உயர்ந்து முடிந்தன. கும்பகோணம் அருகே பாபநாசம் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திடீரென மூடப்பட்டதால் 6 கொள்முதல் நிலையம் முன்பு அறுவடை செய்த நெல்களை குவித்து வைத்து விவசாயிகள் காத்திருக்கும் நிலைமை நீடித்து வருகிறது. நெல்லை கொள்முதல் செய்யக்கோரி பாபநாசம் கொள்முதல் நிலைய அலுவலரிடம் விவசாயிகள் கேட்டபோது பாபநாசம் பகுதியில் அறுவடை பணிகள் முடிந்துவிட்டதாகவும் தற்போது வெளியூர் வியாபாரிகள் நெல்லை கொண்டு வருவதால் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக அதிகாரிகளிடம் புகார் அளித்து கொள்முதல் நிலையத்தை மூடிவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து விவசாயி கணேசன் கூறுகையில் பாபநாசம் பகுதியில் அறுவடை பணிகள் முடியவில்லை என்றும் கடந்த 6 நெல்லை குவித்து வைத்து காத்திருப்பதாகவும் தற்போது வரை 10,000 நெல் மூட்டைகள் தேங்கியுள்ளதை உடனடியாக கொள்முதல் செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் கடந்த 25 மேலாக திறக்கப்படாததால் விவசாயிகள் விளைபொருட்களுடன் காத்து கிடந்தனர். மாவட்ட நிர்வாகம் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்க இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காததாலும் மழையில் நனைந்து நெல்மணிகள் முளைத்ததால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் முளைத்த நெல் பயிர்களுடன் ஸ்ரீமுஷ்ணம் ஆண்டிமடம் சாலையில் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு காணப்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் 75 கிலோ எடை கொண்ட மோட்டார் ரக நெல் மூட்டை 740 முதல் 950 ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. ஆனால் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் 40 கிலோ எடை கொண்ட மோட்டார் ரக நெல் மூட்டை 767 ரூபாய்க்கு விலை போகிறது. இந்த நிலையில் நெல்லிலிருந்து பிரித்து எடுக்கப்படும் தவிடு 50 கிலோ எடை கொண்ட மூட்டை 900 ரூபாய்க்கு விலை போகிறது. இதனால் தவிடு விலைக்கு கூட நெல்லை கொள்முதல் செய்யாதது விவசாயிகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது.
ஒரு மூட்டை நெல்லுக்கு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் ஒரு விலையும் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ஒரு விலையும் இடைத்தரகர்களிடம் ஒரு விலையும் என நிர்ணயிக்கப்படுவதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். ஆள்கூலி உயர்வு, இடுபொருட்கள், பூச்சிக்கொல்லி விலை உயர்வு என பல சிரமங்களுக்கு இடையே பயிர் செய்து விற்பனை செய்ய நெல் எடுத்து வந்தால் நெல்லின் விலை அதிர்ச்சி அளிக்கும் விதத்தில் கொள்முதல் செய்யப்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் அருகே உள்ள கரைநீளம் கிராமத்தில் வசிக்கும் டில்லி பாபு என்பவரின் மகள் மல்லிகா உடல்நலக் குறைவால் அவதிப்பட்டு வந்துள்ளார். அவர் குணமடைந்தால் குலதெய்வத்துக்கு கடாவட்டி பொங்கல் வைத்து ஊர் விருந்து வைப்பதாக குடும்பத்தினர் வேண்டிக் கொண்டனர். மருத்துவமனையிலிருந்து உடல்நலம் பெற்று வீடு திரும்பியதை அடுத்து ஆட்டை பலி கொடுக்க தயாராகியுள்ளனர். ஆனால் தான் செல்லமாக வளர்த்த ஆட்டை வெட்ட வேண்டாம் என மல்லிகா பலமுறை கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து ஆட்டை மீட்டெடுக்க மல்லிகா வேறு வழியின்றி செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியருக்கு குறுஞ்செய்தி மூலம் தகவல் அளித்தார். இதன் காரணமாக மாவட்ட ஆட்சியர் கால்நடைத்துறைக்கு அந்த ஆட்டை மீட்க உத்தரவிட்டார். இதன் காரணமாக கால்நடைத்துறை அந்த ஆட்டை மீட்டுள்ளனர். ஆடு தப்பியதால் மல்லிகா சந்தோஷமாக உள்ளதாக குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். மூன்றாவது தேசிய அளவிலான யோகாசன போட்டிகள் கடந்த 17ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை கோவாவில் நடைபெற்றது. இந்த போட்டிகளில் தமிழ்நாடு, கேரளா, மணிப்பூர், மத்திய பிரதேஷ், கர்நாடகா உள்ளிட்ட 13 மாநிலங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். 6 முதல் 10 வயது, 11 முதல் 15 வயது, 15 வயது முதல் 18 வயது, 18 வயது முதல் 20 வயது உள்ளிட்ட பிரிவுகளில் நடைபெற்ற யோகாசன போட்டிகளில் தமிழகத்தின் சார்பாக பொள்ளாச்சியிலிருந்து சென்ற 8 மாணவ மாணவிகள் முதல் பரிசை பெற்றனர். மேலும் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பட்டத்தையும் பெற்றனர். இதையடுத்து பொள்ளாச்சிக்கு திரும்பிய மாணவ மாணவிகளுக்கு பொள்ளாச்சி பொதுமக்களும் பாராட்டுகள் தெரிவித்தனர். மேலும் பொள்ளாச்சி சார் ஆட்சியர் தாக்கரே சுபம் ஞானதேவ் ராவ் வெற்றி பெற்ற மாணவர்களை அழைத்து பாராட்டு தெரிவித்தார். மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் அணையின் நீர்மட்டம் 25 நாட்களுக்கு பிறகு மீண்டும் 80 அடியை எட்டியுள்ளது. கர்நாடகாவில் உள்ள கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து தமிழகத்திற்கு உபரி நீர் திறக்கப்பட்டு வருகிறது. தற்போது வினாடிக்கு 30,000 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. கடந்த ஜூலை 4ஆம் தேதி 80 அடிக்கும் கீழ் சென்ற அணையின் நீர்மட்டம் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் 25 நாட்களுக்கு பிறகு மீண்டும் 80 அடியை எட்டியுள்ளது. விநாயகர் சதுர்த்தி விழா வரும் செப்டம்பர் 10ஆம் தேதி கொண்டாடப்படவுள்ளது. அன்றைய தினம் விநாயகர் சிலைகளை வீடுகளில் வைத்து வழிபாடு செய்து நீர்நிலைகளில் கரைப்பது வழக்கம். கோவையில் கொரோனா முதல் அலையின்போது முந்தைய ஆண்டு தயாரித்து வைத்திருந்த சிலைகளுக்கு வண்ணச்சாந்து பூசி கைவினைக் கலைஞர்கள் விற்பனை செய்துவிட்டனர். இந்த ஆண்டு சிறிய சிலைகள் மட்டுமே கையிருப்பில் உள்ளன. பெரிய சிலைகள் தயாரிக்கும் பணி தற்போது வரை தொடங்கவில்லை. கொரோனா தாக்கத்திலிருந்து மக்கள் மீள வேண்டும் என்பதற்காக இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழாவை சிறப்பாக கொண்டாட இந்து அமைப்புகள் திட்டமிட்டுள்ளனர் என சிலை தயாரிப்பு கைவினைஞர்கள் தெரிவித்துள்ளனர். திருப்பதி ஏழுமலையானுக்கு ஒவ்வொரு ஆண்டும் மைசூர் மகாராஜாவின் நினைவாக அவரது பிறந்த ஜன்ம நட்சத்திரத்தில் பல்லோற்சவம் எனும் பெயரில் அரச ஹாரதி வழங்குவது ஐதீகமாக நடந்து வருகிறது. இதனால் கடந்த 300 ஆண்டுகளாக மைசூர் மகாராஜா வாரிசுகள் கர்நாடக அரசு பல்லோற்சவம் எனும் பெயரில் திருமலையில் உற்சவ மூர்த்திகளுக்கு கர்நாடக அரசு சார்பில் ஆரத்தி எடுத்து வணங்கி வருகின்றனர். இந்த ஆண்டுக்கான பல்லோற்சவத்தில் சகஸ்கர தீப அலங்கார சேவைக்கு பிறகு உற்சவ மூர்த்திகளான ஸ்ரீதேவி, பூதேவி சமேத மலையப்ப சுவாமிகள் தங்க வாகனத்தில் 4 மாட வீதிகளில் பவானியாக திருமலையில் உள்ள கர்நாடக சத்திரத்துக்கு ஊர்வலமாக எடுத்து வந்தனர். பின்னர் உற்சவ மூர்த்திகளுக்கு கர்நாடக அரசு சார்பில் ஹாரத்தி கொடுத்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் மைசூர் அரண்மனையின் மகாராணி குடும்பத்தினர் மற்றும் கர்நாடக வருவாய் மற்றும் இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.
மயிலாடுதுறை மாவட்டத்தில் சுருக்குமடி வலையை பயன்படுத்தி மீன்பிடிக்க அனுமதி அளிக்க வேண்டும். அனுமதி அளிக்காத பட்சத்தில் தமிழ்நாடு மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டம் 1983 நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஒரு தரப்பினரும் தடை செய்யப்பட்ட சுருக்குமடி வலையை பயன்படுத்தி மீன்பிடிப்பதை முழுமையாக தடுக்க வேண்டும் என்றும் நாட்டுப்படகு மூலம் சிறு தொழில் செய்யும் மீனவர்களை பாதிக்காத அளவில் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு தரப்பினரும் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். இந்நிலையில் இது தொடர்பாக அரசு தரப்பிலிருந்து மறு உத்தரவு வரும் வரை தமிழ்நாடு மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டம் 1983 பின்பற்றாத மீனவர்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டம் 1983 மீறி பிடிக்கப்படும் மீன்களை பொது ஏலம் விடவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் குறைந்த அளவு எண்ணிக்கையில் பழங்குடி இருளர்கள் வசித்து வருகின்றனர். இங்குள்ள கரசனூர் கிராமத்தில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் வீட்டிற்குள் சமையல் செய்தபோது ஏற்பட்ட தீ காரணமாக 14 குடிசைகள் எரிந்து சாம்பலாகின. தீயில் கருகிய கரசனூர் இருளர் குடியிருப்புகளுக்கு மனைப்பட்டா வழங்க அரசுக்கு கோரிக்கை விடுத்து ஓராண்டாகியும் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. எரிந்த வீடுகளுக்கு மத்தியில் கொட்டகை அமைத்து தங்கி வரும் இருளர்கள் தங்களது கோரிக்கையை அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் அயலூர் ஆட்டுச்சந்தையில் ஆடி மாதம் என்பதால் கால்நடை விவசாயிகளும் வியாபாரிகளும் அதிக அளவு குவிந்ததால் தனிமனித இடைவெளி என்பது கேள்விக்குறியானது. திண்டுக்கல் மாவட்டம் அயலூர் ஆட்டுச்சந்தை 70 ஆண்டுகளுக்கு மேலாக ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை செயல்பட்டு வருகிறது. இந்த சந்தைக்கு தேனி, கரூர், திருச்சி, திருப்பூர், பொள்ளாச்சி, மதுரை ஆகிய மாவட்டங்களில் இருந்து நூற்றுக்கணக்கான வியாபாரிகள் ஆடுகளை வாங்குவதற்கு வந்து செல்வர். இந்நிலையில் இன்று கூடிய ஆட்டுச்சந்தையில் கால்நடை விவசாயிகளும் வியாபாரிகளும் அதிக அளவில் கூடினாலும் வியாபாரம் எதிர்பார்த்த அளவு இல்லை என கூறுகின்றனர். மேலும் ஆட்டுச்சந்தையில் தனிநபர் இடைவெளி என்பது கேள்விக்குறியானதால் கொரோனா தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் யானை பார்வதி கண்ணில் புரை ஏற்பட்டு கடந்த பல மாதங்களாக அவதிப்பட்டு வந்த நிலையில் சென்னையைச் சேர்ந்த கால்நடை மருத்துவ நிபுணர்கள் குழு மூலம் அதிநவீன கருவிகள் மற்றும் தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு முன்னேற்றம் ஏற்பட்டது. இந்நிலையில் யானையின் மன அழுத்தத்தை போக்கும் விதமாக குளித்து விளையாடும் வகையில் குளியல் தொட்டி அமைக்க அறநிலையத்துறை பரிந்துரைத்துள்ளதாகவும் அதன் காரணமாக குளியல் தொட்டி அமைக்கப்படும் இடம் தேர்வு செய்யப்பட்டு வருவதாக கோவில் இணை ஆணையர் தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தான், அல்பானியா, அல்ஜீரியா, அண்டோரா, அங்கோலா, ஆன்டிகுவா, அர்ஜென்டினா, ஆர்மேனியா, ஆஸ்திரேலியா, ஆஸ்திரியா, அசர்பைஜான், பஹ்ரைன், பங்களாதேஷ், பார்படோஸ், பெலாரஸ், பெல்ஜியம், பெலாரஸ், பெனின், பூட்டான், போட்ஸ்வானா, பிரேசில், புல்கேரியா. பெரம்பலூர் மாவட்டம் துறைமங்கலம் 4 ரோடு முத்துலட்சுமி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் செல்வகுமார் சூரியகலா தம்பதிகளின் மகள் சிற்பகலா. 8ஆம் வகுப்பு படித்து வரும் இவர் உலகில் உள்ள நாடுகளின் பெயர்களை மனப்பாடம் செய்ய ஒப்புவிக்க முடிவு செய்து அதற்காக கடுமையான பயிற்சியில் ஈடுபட்டு வந்தார். அவரது முயற்சியால் தற்போது 201 நாடுகளின் பெயர்களை 1.44 நிமிடத்தில் ஒப்புவிக்கிறார். இச்சாதனையை வீடியோவாக பதிவு செய்து புதுடெல்லி இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட் நிறுவனத்திற்கு அனுப்பியுள்ளார். தூத்துக்குடி மாவட்ட வளர்ச்சித் திட்டங்கள் கண்காணிப்பு அலுவலரும் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழக மேலாண்மை இயக்குநருமான ஜி பிரகாஷ் செய்தியாளர்களிடம் பேசுகையில், ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்ஸிஜன் தயாரிப்பு பணிகள் என்பது நீதிமன்ற உத்தரவு மற்றும் அரசு ஆலோசனையின்படி நடைபெற்று வருவதாகவும், ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்ஸிஜன் தயாரிப்பதை நீடிப்பது குறித்து நீதிமன்ற உத்தரவு வந்த பின்னர் தான் கூற முடியும் எனவும் தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் முடங்கிய அரசு ஆலையில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற விழிப்புணர்வு கருத்தரங்கில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமைப்பின் நிர்வாகிகள், வன உயிரின ஆர்வலர்கள், தன்னார்வலர்கள், இயற்கை ஆர்வலர்கள், கல்லூரி முதல்வர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் புலிகள் வாழ்வியல், உணவு சுழற்சி முறை, புலிகளை காக்க வேண்டிய கடமைகள், காடுகளின் உயிர் சூழலுக்கு அவை தரும் பங்களிப்பு, அவற்றின் அழிவினால் ஏற்படும் தீமைகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது.
சமூக வலைதளங்களின் பயன்பாடுகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அதனை சாதகமாக பயன்படுத்தி பயனாளர்களிடமிருந்து நூதன முறையில் வங்கி தகவல்களை பெற்று பண மோசடியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் மதுரை மாநகர காவல்துறை வீடியோ மூலமாக பொதுமக்களுக்கு சமூக வலைதள பயன்பாடுகள் மற்றும் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு வீடியோ வெளியிட்டுள்ளது. இந்த வீடியோ மதுரை மாநகர காவல்துறை பக்கத்தில் பகிரப்பட்டு பல்வேறு தரப்பினரும் அதனை பகிர்ந்து வருகின்றனர். புதுச்சேரி கொம்பாக்கத்தில் சக்திவேல் என்பவரின் வீட்டருகில் இரவு பயங்கர சப்தத்துடன் குண்டுவெடித்துள்ளது. இதுகுறித்து போலீசார் விசாரணை செய்தபோது சில நாட்களுக்கு முன்பு 4 பேர் ஒரு கடையில் திருடிய போது அவர்களில் இருவரை சக்திவேல் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அவர்கள் சக்திவேலையும் ஊர் மக்களையும் மிரட்டுவதற்காக வெடிகுண்டு வீசப்பட்டது தெரியவந்தது. இதையடுத்து இது தொடர்பாக 4 பேரையும் போலீசார் கைது செய்தனர். தமிழக சிறப்பு டிஜிபி மீது பெண் ஐபிஎஸ் அதிகாரி பாலியல் புகார் கூறிய சம்பவம் தொடர்பாக விசாரணை முடிந்த நிலையில் விழுப்புரம் நீதிமன்றத்தில் 400 பக்கம் கொண்ட குற்றப்பத்திரிகையை சிபிசிஐடி போலீசார் தாக்கல் செய்துள்ளனர். சிபிசிஐடி போலீசார் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி வந்த நிலையில் சிபிசிஐடி கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் கோமதி தலைமையிலான போலீசார் விழுப்புரம் தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் நீதிபதி கோபிநாதன் முன்னிலையில் ஆஜராகி இவ்வழக்கு தொடர்பாக 400 பக்கம் கொண்ட குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தனர். நீலகிரி மாவட்டம் உதகை காந்தில் கஸ்தூரிபாய் காலனியைச் சேர்ந்த ராபின் மோனிஷா தம்பதியருக்கு 2 பெண் குழந்தை மற்றும் 1 ஆண் குழந்தை உள்ளனர். சுமார் 2 வயது உள்ள பெண் குழந்தையை பிறந்து 3 மாதத்திலேயே உதகை மேரிஸ்வில்ஸ் பகுதியைச் சேர்ந்த ஃபாரூக் என்பவருக்கு விட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் தங்களது 4 மாத ஆண் குழந்தையை சேலம் பகுதியைச் சேர்ந்த உமா மகேஸ்வரி என்பவரிடம் விற்றுள்ளனர். இவர்களுடைய 3.5 வயது பெண் குழந்தை மோனிஷாவின் அக்கா பிரவீனாவின் பராமரிப்பில் வளர்ந்து வந்துள்ளார். இந்நிலையில் ராபின் அவரிடம் சென்று தனது பெண் குழந்தையை கேட்டுள்ளார். காரணம் கேட்டதற்கு அந்த குழந்தையை பெங்களூரில் உள்ள ஒருவருக்கு விற்க உள்ளதாக ராபின் கூறியுள்ளார். இதுகுறித்த புகாரின் பேரில் ராபின் மோனிஷா ஃபாரூக் உமா தரகர் கமல் உள்ளிட்ட 5 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மற்றும் புதிய வழித்தடங்களில் பேருந்துகளை இயக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் போக்குவரத்துத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் கலந்து கொண்டார். இந்நிகழ்வால் கடலாடி மற்றும் பரமக்குடி செல்லும் சாலையில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். கோவை மாவட்டத்தில் வயதான நபர்களை குறிவைத்து வங்கியிலிருந்து பேசுவதாக கூறி அவர்களை லாபகமாக ஏமாற்றி பணம் பறிக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. இதனை தடுக்க சைபர் கிரைம் போலீசார் கார்ட்டூன் மூலம் விழிப்புணர்வு வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளனர். அந்த வீடியோவில் உங்களுடைய ஓடிபி எண்களை அடித்து கேட்டாலும் கொடுக்காதீங்க, மேலாளர் என பொய் சொல்லி கேட்டாலும் ஓடிபி எண்களை கொடுக்காதீங்க, காதில் வாங்காம வந்தீங்கன்னா ரொம்ப சௌரியம் என விழிப்புணர்வு வீடியோவை வெளியிட்டுள்ளனர். உடை அலங்காரங்கள் தனி ஸ்டைல் கடைபிடித்து வரும் மாணவர்களின் கவனம் தற்போது ஹேர்ஸ்டைலுக்கு திரும்பியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பழைய பேருந்து நிலையங்களில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போக்குவரத்து போலீசார் இருசக்கர வாகனத்தில் வந்த வர்ணஞ்சால ஹேர்ஸ்டைல் பள்ளி மாணவர்களை மடக்கிப்பிடித்து பெற்றோரை வரவழைத்து ஹேர்ஸ்டைல் மாற்றினால்தான் வாகனம் தரப்படும் என கூறியதால் வேறு வழியின்றி அலங்கோல ஹேர்ஸ்டைலை ஒரு வழியாக மாற்றிக்கொண்டு இருசக்கர வாகனத்தை எடுத்து சென்றனர். தஞ்சை மாவட்டம் குறுங்குளம் அண்ணா சர்க்கரை ஆலை விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய கரும்புக்கான தொகை 18 கோடியை உடனடியாக வழங்க வேண்டும், கரும்பு டன் ஒன்றுக்கு 4000 ரூபாய் விலை நிர்ணயம் செய்து அறிக்கை வெளியிட வேண்டும், சர்க்கரை ஆலை பகுதியில் தண்ணீர் பற்றாக்குறையால் நீர் ஆதாரத்தை பெருக்க தண்ணீர் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அண்ணா சர்க்கரை ஆலை முன் விவசாயிகள் கையில் கரும்புடன் போராட்டம் நடத்தினர்.
சேலம் மாவட்டம் ஓமலூர் இரும்பாலை காவல் நிலைய சரகத்தில் ஊரடங்கு காலத்தில் பறிமுதல் செய்த 5000 மதுபாட்டில்களை வாகனங்களை ஏற்றி போலீசார் அடித்தனர். சரபங்கா நதிப்பாலத்தில் வைத்து மதுபாட்டில்கள் அழிக்கப்பட்ட நிலையில் அதிலிருந்து வெளியான மதுவும் பிளாஸ்டிக்குகளும் சரபங்கா நதியில் பெருமளவில் கலந்து அந்த பகுதியில் மதுநடி வீசியதால் அந்த பகுதியை கடந்தவர்கள் முகம் சுழித்தனர். தேனி மாவட்டம் அணைக்கரைப்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்டது சிறைக்காடு கிராமம். இந்த கிராமத்தில் உள்ள பழங்குடியின மலைவாழ் மக்கள் வசிக்கும் குடியிருப்புக்கு அருகில் அமைக்கப்பட்டுள்ள குப்பை கிடங்கை சீரமைப்பதற்காக மாவட்ட ஆட்சியர் நேரில் பார்வையிட்டு அவர்களுக்கு அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள புஞ்சை புளியம்பட்டி பட்டக்காரர் வீதியைச் சேர்ந்த வேணுகோபால் என்பவரது வீட்டின் முன்பு நிறுத்தி வைத்திருந்த இருசக்கர வாகனம் காணாமல் போனதாக புகார் வந்தது. இதையடுத்து அப்பகுதி சிசிடிவியை போலீசார் ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் கொள்ளையர்கள் யார் என புஞ்சை புளியம்பட்டி போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் கந்தசுவாமி கோவிலின் பல்வேறு திட்டப்பணிகள் குறித்து அமைச்சர் ஆய்வு செய்தார். அப்போது சரவண பொய்கை அறக்கட்டளை திருமண மண்டபம் சத்திரங்களின் நிலைகளை கண்டறிந்த அவர் அதிகாரிகளுடன் ஆலோசனை செய்த பின்னர் நிர்வாக ரீதியான கடிதத்திற்கு பின்னர் நிதி ஒதுக்க ஆவண செய்ய உள்ளதாக தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த பொன்பத்தி களையூர் பெரும்புகை ஆகிய கிராமங்களில் சட்டவிரோதமாக இரவு நேரங்களில் ஏரியில் மண்திருட்டில் ஈடுபட்ட 4 டிராக்டர் மற்றும் 1 ஜேசிபி இயந்திரங்களை போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் பறிமுதல் செய்து வழக்கு பதிந்துள்ளனர். மேலும் இது தொடர்பாக பொன்பத்தி கிராமத்தைச் சேர்ந்த துரை என்பவரையும் செஞ்சி போலீசார் கைது செய்துள்ளனர். மதுரை மாவட்டம் மாங்குளம் ஆரப்பள்ளம் அரியப்பட்டி உள்ளிட்ட கிராம ஊராட்சி பகுதிகளில் மக்களிடம் நேரடியாக சென்று வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி கோரிக்கை மனுக்களை பெற்றார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் தமிழகம் முழுவதும் 624 போலி ஜிஎஸ்டி உரிமம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் அது தொடர்பாக உரிமையாளர்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். வேலூர் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரீன் சர்க்கிள் சாலையின் மையப்பகுதியில் உள்ள பூங்கா காரணமாக மேம்பாலத்திற்கு அடியில் செல்லும் கனரக வாகனங்கள் அடிக்கடி திரும்ப முடியாமல் சிக்கிக் கொள்வதால் அடிக்கடி போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுகிறது. இதையடுத்து அந்த சாலையின் அகலத்தை அதிகரிக்கவும் மேலும் பூங்காவில் சுற்றளவை குறைப்பது குறித்தும் வேலூர் மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் கிரீன் சர்க்கிள் பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரியில் நள்ளிரவில் செல்போன் கடையில் திருடிவிட்டு வெளியே வந்த நபரை போலீசார் மடக்கி பிடித்தனர். இதையடுத்து கடையின் உரிமையாளருக்கு தகவல் கொடுத்த போலீசார் திருட்டில் ஈடுபட்ட முருகன் என்பவரை கைது செய்து வழக்கு பதிவு செய்தனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மரம் நடும் வார தொடக்க விழாவில் அம்மாவட்ட ஆட்சியர் அனீஷ் சேகர் மரக்கன்றுகளை நட்டு தொடங்கி வைத்தார். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் உள்ள 22 புனித தீர்த்தங்களில் நீராட தொடர்ந்து தடை நீடிப்பதால் கடந்த காலங்களில் வெறும் 200 தீர்த்த பாட்டில்கள் மட்டும் விற்கப்பட்டு வந்தன. இந்நிலையில் தற்போதும் தீர்த்தங்களில் நீராட தடை இருப்பதால் 1000 மேற்பட்ட தீர்த்த பாட்டில்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. பழனி அருகே கீரனூரில் உள்ள கண்டியம்மன் கோவிலில் நள்ளிரவில் திருட்டு முயற்சியில் ஈடுபட்ட ஒருவர் பணிக்கு வந்த செக்யூரிட்டியை கண்டவுடன் திரும்பி சென்றுள்ளார். இக்காட்சி அக்கோவிலில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. கோவிலின் பின்புறம் வழியாக உள்ளே புகுந்த திருடன் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கதவை உடைக்க முயற்சித்தது தெரியவந்தது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள செரியலூரில் கிராம நிர்வாக அதிகாரியாக பணியாற்றி வருபவர் அருள்வேந்தன். இவர் கையூட்டு பெறாமல் நேர்மையாக பணியாற்றி வருவதால் பொதுமக்களின் நன்மதிப்பை பெற்றுள்ளார். இந்நிலையில் அவரின் பிறந்த நாளை அந்த கிராம மக்கள் கிராம நிர்வாக அலுவலகத்தில் கேக் வெட்டி கொண்டாடினர். மேலும் அலுவலக வளாகத்தில் மரக்கன்று ஒன்றை நடவு செய்தனர்.
நாட்டின் 51வது புலிகள் சரணாலயமாக மேகமலை வனப்பகுதியை தேசிய புலிகள் காப்பகத்துறை அறிவித்துள்ளது. அறிவிப்பை உடனடியாக நடைமுறைப்படுத்தி மேகமலையை வனப்பகுதியாக செயல்படுத்த கோரி வைகை நதி மக்கள் இயக்கம் சார்பில் புலிகள் வேடமிட்டபடி பதாகைகளை ஏந்தி நூதன முறையில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அனிஷ் சேகரிடம் கோரிக்கை மனு அளித்தனா்.